ஹலோ, ஆ எப்போ வேற நான் பாலியல் பலாத்காரம் பண்ணு சொல்றாங்களே, அந்த இடத்துல ஏதாவது ஒரு செயின் இல்ல என்னுடைய துணிமணி இல்ல என்னுடைய ஷூ ஏதாவது கிடைச்சிருக்கானு கொஞ்சம் எடுத்து சொல்ல சொல்லுங்க சார், பார்க்கலாம். வணக்கம் சார், நான் சூர்யா, இவர் என்னோட வக்கீல். நல்லா இருக்கு. கட்சிக்காரங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு வக்கீல் வருவாங்க, இங்க வக்கீல ஜாமீன் எடுக்க கட்சிக்காரங்க வந்திருக்காங்க. உங்க வக்கீல என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியுமா? மகளிர் சங்கத்துக்கு போய் வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு ஒரு வேலைக்காரிய கூட்டிக்கிட்டு கார்ல போகும் போதே பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். இல்ல முடியா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இப்ப வருவாங்க. இங்க பாத்தீங்களா, உங்களை கற்பழிக்க முயற்சி பண்ண கொடுமைக்காரன கையோட இந்த எஸ் ஏ சுகுணன் தூக்கிட்டல்ல. என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணவன் இவன் இல்ல சார். இவன் இல்ல, இவன் இல்ல, அவன் இவனை விட உயரமான ஆளு சார். உயரமா அமிதா பச்சன் ஒரு ரூபாய் சச்சா அந்த அளவுக்கு இல்ல, கிட்டத்தட்ட அவர் வாட்ட சாட்டமா உயரமா முட்டை கண்ணா இருக்கும். உலகத்துல எந்த ஒரு சைனீஸ் குக்குக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டதில்லை. இதுக்காக நான் உங்களை பழி வாங்காம விடவே மாட்டேன். சைனீஸ் ஸ்டைல்ல உங்களுக்கு ஆப்பு வைக்க போறேன். என்ன சொல்ல போற? ஹலோ, ஹா கேஜ் அங்கிள். ஆ செல்லம், நாளைக்கு சாயந்தரம் இங்கே வந்துடுவேம்மா, உன்னை பார்க்கறதுக்காக தான். உன்ன மட்டும் இல்லை, உன் சூர்யாவையும் நானும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். பையன் நல்லா இருந்தா உங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு. ஆ அங்கிள், நான் அன்னைக்கு சொன்னால புதுசா ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பிக்க போறேன்னு. அது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 50,000 தேவைப்படுது, நான் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே 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 அங்கிள், தேங்க் யூ, குட் நைட், பை. இந்த சந்தோஷமான விஷயத்தை இப்பவே அவனுக்கு சொல்லணும்.